பாஜகவில் பிரபலங்கள் மாற்று கட்சியினர் வளர்ச்சியா விளம்பரமா திரு நாராயணன் அடுத்தடுத்து நிறைய மாற்று கட்சியினரை பிரபலங்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு போறீங்க கட்சியில சேர்த்து விடுறீங்க இப்படி சேர்த்தா கட்சி வளர்ந்துருமோ அடிக்கடி பிரபலங்கள் மாற்று கட்சியினர் டெல்லிக்கு வராங்க எங்க கட்சியில இருந்து வராங்க சேர்றாங்க நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிறது உண்மையா இல்லையா எதுக்கு டீம் போட்டு மத்த கட்சியில இருந்து ஆள் எடுக்கிறது இல்ல இல்ல ஆள் எடுக்கிறது இது என்ன சார் என்ன வேலையா முதல்ல நீங்க இந்த மாதிரியான அந்த வார்த்தையே நான் வந்து தவறுன்னு சொல்றேன் தயவு செஞ்சு அதை மாத்தீங்க ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரசியல் ரீதியா ஒரு அவர்களுடைய சமூக பணி சமுதாய பணி ஆற்ற போகிறவங்க வந்து யாரா இருந்தாலும் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் இந்த மாதிரி ஆள் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தையாக நான் கருதுகிறேன் ஹோம் அறிவில் தேக்கிட்டேன் இதுல அவர்களாக விருப்பப்பட்டு பணிக்கு ஆள் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அது தரக்குறைவா பார்க்க மாட்டோம்ல இப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க முதல்ல மோடி சொல்லாத விஷயத்த சொன்னதா சொன்னீங்க பாத்தீங்களா நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் பத்திரிகை தான் குறிப்பிட்டு இருக்குது காங்கிரஸ் விடோ எந்த காங்கிரஸ் விடோக்கு போச்சுன்னு கேட்டா ரெஃபரன்ஸ் டு நடந்த விஷயம் நிறைய கட்சிகள் பேசிருக்காங்க விரும்பி தான் வராங்களோ எல்லாருமே உங்க முயற்சி இல்ல இதுல நீங்க வந்து குஷ்பு அவர்கள் வந்ததையும் அதே மாதிரி திரு துரைசாமி அவர்கள் விபி துரைசாமி அவர்கள் வந்ததெல்லாம் நீங்க ஒரு ஹை ப்ரொஃபைலா போடுறீங்க ஆனா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு மாவட்டங்கள்ல சென்னையினுடைய சென்னையில கமலாலயத்துல தினந்தோறும் நினைத்து கொண்டிருக்கிறார் அது உங்களுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியும் குஷ்பு போல அண்ணாமலை போன்ற ரெப்யூட்டட் பீப்புளும் சரி ஹிஸ்டரி ஷீட்டஸ் எல்லாமும் சேர்த்துட்டு இருக்கிறீங்க ரவுடிகள் போக்கிலிகள் அது அதை பத்தி நம்ம தெளிவா நிறைய குண்டாஸ் கேஸ் இருக்கிறவங்க இல்ல இல்ல கொலை வழக்கு கொள்ளை வழக்கு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஹரி ஹரி அது போல நடந்திருந்தால் தவறுதான்றத நானும் சொல்லிருக்கிறேன் திரு எல் முருகன் அவர்கள் அப்புறமும் சேர்ந்திருக்கிறாங்க நீங்க தவறுன்னு சொன்ன அப்புறமும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க இல்ல இல்ல அந்த மாதிரி அவருக்கு பிறகு யாரும் சேரலைங்க நாங்க வந்து அதுக்கு உண்டானதை அது சேரும் போதே போலீஸ்ல இருந்து தப்பிச்ச சம்பவம் எல்லாம் பார்த்தோமே சார் இல்ல இல்ல சார் அதெல்லாம் சும்மா ஓவரா பில்ட் அப் கொடுத்த விஷயங்கள் அதெல்லாம் சேரும் போதுனா ஏன் சார் யாரும் 1000 பேர் இருக்காங்க ஒருத்தர் வராங்க கட்சியில சேர்ந்தாங்களான்றதுதான் சேரும் போதுனா அதிகமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நேரத்துல ஒரு ரெண்டு சில தவறுகள் நடந்தாலும் அதை நாங்கள் சரி செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் ஆனா அதுக்காக நீங்க ஏதோ பிஜேபியில தான் இப்படிலாம் வராங்க சொல்லாதீங்க நான் கட்சியிலயும் நானும் தெளிவாக சொல்கிறேன் எங்கள் கட்சியில இது குறித்து நாங்கள் பேசி இருக்கோம் இன்டர்னல் மேட்டர் இனி அப்படி நடக்காது ஏதோ ஒன்னு ரெண்டு நடந்திருக்கு இனிமேல் நடக்காது அதுல ஒன்றும் இது இல்லை ஆனா அதுக்காக நாங்க வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க கேரளால சொன்னாங்க என்ன சொன்னதுமா பினராயி விஜயன் குற்ற பின்னணி இல்லாதவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொன்னா அப்புறமா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கேண்டிடேட்டா இருக்காது அப்படின்னு சொன்னாரு நாங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் அதனால அவங்க பாலபாரதி அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல இதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதையே அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நான் லிங்க் அனுப்புறேன் பாத்து செல்வி பாலபாரதி குயில பிடிச்சு கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம் அப்படின்னு நீங்க பேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருந்தீங்க அதுக்கும் இந்த நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லையா சம்மந்தம் இருக்கு குஷ்பு வந்துங்க ஒரு பெண்ணுரிமை கருத்துக்களில் ஒரு ஆழமான பிடிமானம் கொண்டவர் கடந்த காலத்தில் பெண்ணுரிமை சம்மந்தப்பட்டது பெண்கள் தாக்கப்படுகிற பொழுது ஒரு கடுமையாக ஒரு உள்ளார்ந்த உணர்வோடு வெளிப்படுத்தியவர் தான் அதே மாதிரி அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அமைப்பில் இருந்ததற்கு இந்த குறைந்தபட்ச காலத்தில் இருந்ததற்கு காரணமே சமூக சீர்திருத்த கருத்துக்களில் இருந்த அவருடைய ஒரு கருத்து ஒற்றுமை அதில் அவருக்கு இருந்த விருப்பம்
காங்கிரஸ் இயக்கம் தேசிய விடுதலை போராட்டத்தில் பெண்களை குழந்தைகளை எப்படி ஈடுபடுத்தி இவைகளெல்லாம் அறிந்து தான் அவர் அந்த இயக்கத்தில் இருந்தார். இப்ப அவருக்கு என்ன நிர்பந்தமோ தெரியாது. ஆகவே இது வந்து அவர் நடித்த படத்துல இருந்து அந்த பாடல் வருது. குயிலை பிடிச்சு காலை ஒடிச்சு கூவ சொல்லக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம். இப்போ பாஜக பாருங்க, பாலபாரதி பாஜகவுக்கு வந்த வரவேற்பும் அப்படிங்கிறாரு. அவங்க எவ்வளவு பெரிய பகல் கனவுல இருக்கிறாங்க. எங்க மாத எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய செய நீங்க பாலபாரதி பாஜகவுக்கு வர்றதும் பகல் கனவு. தமிழகத்துல ஆட்சிக்கு நீங்க இல்ல தமிழகத்துல தமிழிசை சோதரராஜன் போல வாரத்தில் சீனிவாசன் போல எத்தனை பெண் தலைவர்களை தமிழ்நாட்டிலே நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுதான் சொல்றேன்.